ப்ரோபோல் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கொள்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு உதவி திட்டம் ஒன்று வந்திருக்குது. விட்டாவது பிறந்த நாள் ஒரு பிறந்த நாளுக்கு வந்து இந்த முன்பள்ளி சிறார்களுக்கு வந்து சின்ன பரிசு ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். இது வந்து நாங்கள் திங்கக்கிழமை தான் இது முன்பள்ளியில் கொடுக்க போகிறோம். அவை இந்த பெயர் விவரம் வந்து இன்னுமே அனுப்பியில்லை. அனுப்பின அப்புறம் வந்து நாங்கள் திங்கக்கிழமை அந்த காணொலியில் வந்து யாருக்கு என்ன மாதிரி அந்த ஆட்ட பிறந்த நாள் முன்னிட்டு அதை கொடுத்தவைன்னு சொல்லி நாங்கள் திங்கக்கிழமை கொடுத்துட்டு அந்த காணொலியில் பதிவு விடுறோம். பொது செய்து போட்டு தான் கொண்டு கொடுப்போம். அப்போ அதுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியில் வந்துட்டு காட்டிடலாம். அது என்னது அந்த அந்த காணொலி வந்து கொடுக்குற மட்டும்தான் அந்த காணொலியில் எடுக்கிறோம். இப்போ நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்கறக்காது அந்த காணொலியை பதிவிட்டு போடலாம் தானே. விரவராகல் எடுத்து போடுற முன்பள்ளியில் கொடுக்குற வந்து அப்போ நாங்கள் ஒரு 32 பிள்ளையில் அதில் ஒரு அகல்மீன் படிக்கிற முன்பள்ளி தான். அதில் அகல்மீன் சேர்த்து 32 பேர் படிக்கிறோம். அண்ட் அந்த திங்கக்கிழமை எத்தனை பேர் பெரிய அறிவிச்சிருக்கிறோம். திங்கக்கிழமை எல்லாரையும் கட்டாயம் பெற சொல்லி அது வந்துச்சுன்னு மட்டும் சொன்னால் 32 பிள்ளைகளுக்கு வந்து அந்த அன்பளிப்பை கொடுக்கலாம். விரவராகல் டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு வந்தால் அப்புறம் வரும்போது கொடுப்பா அப்படி தான் நினச்சிருக்கிறோம். அப்போ வந்துட்டு பொருள் எல்லாம் போய் வாங்கின்னு வந்துட்டோம். சாப்பாடு போடுற பெட்டியும் சில்வரில், அதுவும் வந்துட்டு சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு சாக்லேட் கேக் அப்படி கொஞ்சம் ரெண்டும் தான் நம்பளைப்பு. அதை வந்து நாங்கள் பொது செய்ய போகிறோம். அதை செய்து வச்சுட்டா திங்கக்கிழமை கொண்டு கொடுக்கலாம். சரி, வெள்ளிக்கலாமே. அதால் வந்து அந்த காலையில் என்ன பார்க்க போகிறீங்க, என்னென்ன பொருட்கள் செய்ய வாங்கி அதை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை பெரிய சமையல் நேரமே இல்லை. இன்றைக்கெல்லாம் செய்து ரெடி பண்ணி விட்டால் நாளை சமையல் முடிச்சு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுமே செய்யல. அவர் கடையும் திறக்காது. எங்கள் ஸ்கூலில் கொடுக்கணும். ரெண்டாவது 11:30 முன்பள்ளி 11:30 முடிஞ்சிடும். அப்போ அதெல்லாம் நாங்கள் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான் நான் அந்த வேலையை கொடுக்கல. இப்போ என்னென்ன பொருட்களை கொடுக்குற மட்டும் தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கான தான் இந்த காணொலி. காணொலியை பாருங்கள். காணல் சொந்தமாக கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு அது அகல்மியை நான் தாண்டே அகசையே இந்த வீடியோவுக்கு வந்து கொமெண்ட்ஸ் பாக்ஸ் வந்து அது ஓஃப் ஆகிட்டுது. எங்களுக்கு தெரியாது என்ன ஓஃப் ஆகினான். ஆனால் திருப்ப நான் ஒன் மணி விட திருப்ப ஒன்னு இருக்கும். அப்போ வந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். பெருப்ப இல்லை ஓஃப் ஆகுது. இன்றைக்கு முடியவில்லை கால் பண்ணி சொன்னால் ஓஃபில் இருக்கணும். திருப்ப ஒன் பண்ணி விடுறான். இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. தெரியாமே நடந்து போயிட்டு எந்த காலி ஓஃப் ஆகுதுன்னு தெரியல. 1 மணி நாளும் திருப்பி ஓஃப் ஆகுது. நாங்கள் நிரந்தரமாகவே 1 மணி தான் வச்சுக்கிறோம். எங்களுக்கு கொமெண்ட்ஸ் ஓஃப் பண்ண வேண்டிய தேவை இல்லை தானே. நாங்கள் வித்தியாசமாக ஒன்றும் போடுறோம். நல்ல விஷயம் நல்ல கொமெண்ட்ஸாக எங்களுக்கு வாங்குறது. அதனால் ஓஃப் பண்ண வேண்டியது அதுவும் அவங்களோட தம்பியாக கண்ட கிருஷ்ண ஜெயந்தி வீடியோக்கு ஓஃப் பண்ண வேண்டிய காரணமே இல்லை. தானா ஓஃப் ஆகிடுது. நான் திருப்ப 1 மணி விட திருப்பவும் தானா ஓஃப் ஆகுது. அது என்னென்னு தெரியல. அது யூடியூப் தரப்பாக தான் பிரச்சனை இன்னும் தெரியல. செட்டிங்களை நான் அப்படியே நிரந்தரமாக ஒன் பண்ணி தான் வச்சுக்கிறோம். ஓல்ட் கொமெண்ட்ஸ் அண்டு அது என்னென்னு தெரியல. மேனேஜ் கொள்ளுங்க. அதை திருப்பி திருப்பி தான் நாங்களாக ஓப்பன் பண்ணி வைக்கல. சர்வரோட தொடர்ந்து காணொலியை பாருங்க. இது நடுவில் வந்து லொக் பண்ணுறடா. இது இப்படி லொக் பண்ண இன்னும் ஓடிக்கிறது இல்லை. இது கை குடிக்குது. இது கவலை கை ஒரு பேக்ல போட்டோ அடிப்போம்.
நான் டிவா பாக்ஸ் எப்படி பாத்து
சரி எல்லாம் எடுத்து வச்சாச்சுடியா திங்கெழமை கொண்டு போய் கொடுப்போம். இதில் ஒரு சின்ன பொதியும் அந்த சாப்பாடு பொட்டியும் வந்து ஒரு பிள்ளைக்கு போகும். 32 பேருக்கு 32 பேருக்கு மரியணம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அறிவிச்சா டீச்சர் அறிவிப்பா எல்லாருக்கும் அறிவிச்சா எல்லாரும் கட்டாயம் பிரியணும். நம்ம முதல்ல சாப்பாடு கொடுத்தவேன் சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள அது வந்து அறிவிச்சவே அதெல்லாம் எல்லாரும் வந்துருந்து அப்போ வந்து திங்கக்கிழமை கொடுத்துட்டு அந்த காணொலியை பதிவு வரும் சேட்டில் ஒரு மையன் பாறான் அதான் சேட்டில் தான் தெரியுதா நீ சிறுவர்கள் இந்த காணொலியத்தோடு முடிச்சுக்கொள்ளும். இனிமேல் நல்ல காணொலியில் சந்திக்கிறோம்.